இன்னைக்கு ஒரு டேஸ்டியான கொத்தவரங்காய் பொரியல் தான் பார்க்க போறோம். இப்போ ஆட்டத்துல போய் இல்ல பச்சை வந்தோம் நல்லா வந்து சாப்பிட போறோம். இதை வாங்க எப்படி செய்வாங்க? இப்போ செடியில இருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஒரு அரை கிலோ கொத்தவரங்காய் வச்சுருக்கோம். கொத்தவரங்காய் சில பேர் வந்து சிறுங்கசப்பாக இருக்கும்னு சாப்பிட மாட்டாங்க, பட் டேஸ்டியாக எப்படி செய்யலான்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன தான் நம்ம கடையில் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு சமைக்கிறத விட டைரெக்டாக பறித்து செய்யும் போது அதோடய டேஸ்ட்டே தனிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கொத்தவரங்காவை கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொடி பொடியாக கட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்துட்டு அதில் ஒரு நரம்பு இருக்கும் பீன்ஸ்லலாம் வரா மாதிரி, பட் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ரொம்ப பிஞ்சஸ் ஒரு நரம்பெல்லாம் இல்லை, அதனால் நம்ம அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து வேக வச்சுட்டு தான் சமைக்கணும், இல்லைனா அந்த தூர்ப்பு வந்து அப்படியே நிற்கும் நமக்கு. இப்போ பேனில் காயை போட்டுட்டு நம்ம அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வைக்க போகிறோம், வச்சு பாயில் பண்ண போகிறோம். பாயிலிங் வெஜிடபிளில் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் அந்த க்ரீனிஷ் அந்த வெஜிடபிளோட இது கலர் மாறாமல் இருக்கும். லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுடலாம். இப்போது ஒரு 6 பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, இதுதாங்க முக்கியமான இன்க்ரீடியன்ட். இது மூணையும் மிக்சியில் அடிச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம கொத்தவரங்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் தாங்க சீக்கிரமாகவே குக் ஆகிடும், நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த க்ரீனிஷ் கலர் பாருங்கள் மாறாமல் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம வெஜிடபிள் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம், தாளிக்க போகிறோம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, காஞ்ச மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், இதை வந்து போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு இப்போ நம்ம வேக வச்ச காய்கறியை கொட்டி கிளறிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாய்த்தூள் வேண்டாம், அந்த க்ரீனிஷ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நம்ம பூண்டு பொட்டுக்கடலாம் அரைச்சோம்ல அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீனிஷ் கலர் மெயின்டைன் ஆகும், அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கிளறிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை கொட்டி கிளறிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடலாம். அங்கே வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம தேங்காய் அரை மூடி திருவி வச்சுருக்கோம். தேங்காய் வந்து எவ்வளோக்கெவ்வளோ நிறைய போடுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ இந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த பூண்டு அதெல்லாம் போட்டு நம்ம பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ தேங்காவை கொட்டி நம்ம கிளறிடலாம். நம்ம டிஷ் வந்து ஆல்மோஸ்ட் ஓவங்க. ரொம்ப ஈஸி அண்ட் வந்து ரொம்ப டேஸ்டி. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரியலி ரியலி யாரும் சாப்பிடாதவங்க கூட கொத்தவரங்காய் பொரியல் சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. பை பை.